ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியில் 7வது லீக் போட்டியானது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 1 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஏன் வின் பண்ணலை அப்படின்னு அந்த அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா கலந்திறங்கியிருப்பாங்க. 10 பாலில் 11 ரன்கள்லேயே அவுட் ஆகிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரோஹித் சர்மா இந்த மேட்சில் விளையாடலை, குறைவான ரன்கள்லேயே அவுட் ஆகிருப்பாங்க. எவின் லூயிஸ், சூரியகுமார் யாதவ், பொலாட் இவங்கெல்லாம் அணிக்கு ரன்களை சேர்த்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் சரிவர விளையாடலை. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் ரஷீத் கான் 4 ஓவரில் வெறும் 13 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து விக்கெட்களை கைப்பற்றியிருப்பாங்க. இது மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியில் நிறைய விக்கெட்கள் விழ ஆரம்பிச்சிச்சு. 20 ஓவரில் 8 விக்கெட்ஸுக்கு 147 ரன்கள் எடுத்திருப்பாங்க. ரோஹித் சர்மா இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியில் பேட்டிங்கில் வந்து சரிவர விளையாடலை, அணிக்கு வந்து அதிக ரன்களையும் சேர்க்க முடியலை, இதுதான் மும்பை இந்தியன்ஸ் அணியோட தோல்விக்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியில் பவுலர்ஸ்கள்லாம் வந்து சூப்பராகவே விளையாண்டாங்க. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியும் இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது தோல்வியை தழுவிருக்காங்க அப்படின்ற இந்த விஷயம்தான் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னும் ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.